ஆன்மீக அருள். நாங்கள் பார்க்க இருப்பது கிரிவலம் செல்பவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றியாகும். கிரிவலம் செல்பவரா நீங்கள்? ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளன்று கிரிவலம் செல்வது வழக்கம். கிரிவலம் என்பது மலையை வலம் வருதல் என்பதாகும். கிரிவலம் செல்லும் போது நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆவணி மாதம் கிரிவலம் சென்றால் சுபிட்சம் பொங்கும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். கிரிவலம் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டியவை: மலையை சுற்றும் போது உள்ளமெல்லாம் இறை சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்தபடியே செல்ல வேண்டும். வெயில் அல்லது மழைக்காக குடை பிடித்து செல்லக்கூடாது. மலையை சுற்றும் பாதையில் அருள்பாலிக்கும் அஷ்டலிங்கங்களையும் தவறாமல் தரிசிக்க வேண்டும். மலையை இடமிருந்து வலமாக மட்டுமே சுற்ற வேண்டும். ராஜகோபுரத்தில் இருந்து மலையை வலம் பெற தொடங்குவது சிறப்பு. கோபம் போன்ற உணர்ச்சிகள் இல்லாமல் உள்ளம் சமநிலையில் இருக்கும்படியாக ஒருமித்த சிந்தனையோடு கிரிவலம் செல்ல வேண்டும். தங்களின் ராசிக்கேற்ற லிங்கங்களுக்கு சிறப்பு பூசை செய்வது நல்ல பலனை தரும். மலையை ஒட்டி வலப்புறமாக கிரிவலம் செல்வது சிறப்பு. தொடங்கிய இடத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்வது சிறப்பு. கிரிவலம் தொடங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் தீபமேற்றி மலையை வணங்குவது சிறப்பு. கிரிவலம் முடிந்ததும் குளிப்பதை தவிர்த்தால் கிரிவல பயனை அடையலாம். நாங்கள் பார்த்தது கிரிவலம் செல்பவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றியாகும். நாங்கள் பதிவிடுகின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டுமானால் எங்களது யூடியூப் சேனலை தவறாது சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும்.